Dear students, வணக்கம். நம்ம இன்னைக்கு நீட் தேர்வில் உயிரியல் ஒரு மேல் பார்வை அதனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முந்தைய வீடியோக்களில் நாம் நீட் தேர்வில் உயிரியல் பாடப்பகுதியில் எத்தனை மதிப்பெண்கள் ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் கேட்கப்படுகின்றன என்பது போன்ற தொகுப்பை வழங்கியிருந்தேன். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் உயிரியலில் ஒவ்வொரு பாடப்பகுதியிலிருந்தும் எந்தெந்த பகுதிகளில் வினாக்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்பது போன்று என்னுடைய கருத்துக்களை வழங்கி வருகின்றேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், அதாவது பூக்கும் தாவரங்களின் உள்ளமைப்பியல் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க, இதில் எந்தெந்த முக்கியமான பகுதிகளிலிருந்து வினாக்கள் கேட்கப்படணும் பார்த்துடலாம். அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ், பூக்கும் தாவரங்களில் உள்ளமைப்பியல். இதில் த டிஷ்யூஸ், திசுக்கள் பற்றி, அதாவது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ், பர்மனன்ட் டிஷ்யூஸ். மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்பது ஆக்கு திசுக்கள், பர்மனன்ட் டிஷ்யூ என்பது நிலைத்த திசுக்கள். அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் பற்றி படிக்கும் பொழுது இந்த ஆக்கு திசுக்களில் அதனுடைய முக்கியமான பண்புகள் படிக்கணும், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸோட அந்த வகைகள் படிக்கணும். அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கலரின் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதில் அப்பிக்கல் மெரிஸ்டம் அண்ட் இன்டர்கலரி மெரிஸ்டமே நம்ம பிரைமரி மெரிஸ்டம்னு சொல்லுவோம், லேட்ரல் மெரிஸ்டம் செகண்டரி மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பர்மனன்ட் டிஷ்யூஸ், ஆக்கு திசுக்களில் ஒரு சில செல்கள் தொடர்ச்சியாக பகுப்படைவதை நிறுத்தி அது ஒரு சில வேலைகளுக்கு ஏற்றாற் போல மாற்றமடையும், அதை தான் நம்ம நிலைத்த திசுக்கள் பர்மனன்ட் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம், ஒன்று சிம்பிள் டிஷ்யூஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு ரெண்டாக இருக்குது. அந்த சிம்பிள் டிஷ்யூ என்பது எளிய திசுக்கள், காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் என்பது கூட்டு திசுக்கள். இந்த எளிய திசுக்களில் நம்ம பாரன்கைமா, கோலென்கைமா, ஸ்க்ளீரன்கைமா போன்ற இந்த திசுக்களை பற்றின விளக்கங்கள் நமக்கு தெரியணும். இந்த திசுக்கள் எப்படி தாவரங்களில் எந்தெந்த பாகங்களில் அமைந்திருக்கின்றன என்பதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அடுத்ததாக காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா கூட்டு திசுக்கள், கூட்டு திசுக்களில் சைலம் மற்றும் ஃப்ளோயம், இது ரெண்டுடைய கூட்டு திசையும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு. காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ அப்படிங்கும் போது இட் இஸ் நோட் அ செப்பரேட் ஒன். அப்போ இதோடு சேர்த்து இன்னும் அடிஷ்னலாக சில செல்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு சைலம்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரெசல்ஸ், ட்ரக்கீட்ஸ், சைலம் பாரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃப்ளோயம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சீவ் எலிமெண்ட்ஸ் தெரியணும், சீவ் டியூப் அண்ட் சீவ் செல்ஸ், சல்லடை குழாய் மற்றும் சல்லடை செல், அடுத்து கம்பானியன் செல்ஸ் துணை செல்கள் தெரியணும், அடுத்து ஃப்ளோயம் பாரன்கைமா மற்றும் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் நார்கள், இதெல்லாம் பற்றி தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இதோடைய பணி என்ன, எந்த தாவரங்களில் இது இந்த மாதிரி பணிகளை செய்கின்றன. இப்போ சைலம் அப்படின்னா நீரை கடத்துகின்றது, அப்போ இதில் சைலம் ட்ரக்கிட்கள் எந்த தாவரங்களில், டெரடோஃபைட்டா, ஜிம்னோஸ்போம்னா நீரை கடத்தும். அப்போ சைலம் வெசல், சைலம் குழாய்கள் என்பது ஆஞ்சியோஸ்போம்களில் நீரை கடத்தும். அதில் எஸ்பெஷலி ஒரு சில ஜிம்னோஸ்போம் நீட்டம் என்ற தாவரத்தில் எல்லாம் சைல ஜிம்னோஸ்போமாக இருந்தால் கூட சைல குழாய்கள் வந்து நீரை கடத்தும். இந்த மாதிரி ஒரு பெக்குலியரான ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்களை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த மாதிரியான ஏரியாக்களில் வரக்கூடிய வினாக்களுக்கு சரியாக நம்ம விடையளிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டிஷ்யூ சிஸ்டம். இந்த டிஷ்யூ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் திசு தொகுப்பு, இதை ஒரு மூணாக பிரிச்சிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம், கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். எபிடெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் என்பது புறத்தோல் திசு தொகுப்பு, கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம் என்பது தல திசு தொகுப்பு, வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் என்பது வாஸ்குலார் திசு தொகுப்பு. ஸோ இது எல்லாமே இந்த புறத்தோல் எபிடெர்மல் டிஷ்யூஸ் வந்து எப்படி ஒரு ரூட்டு, ஸ்டெம், லீஃப், வேர், தண்டு, இலைகளில் இருக்குது, அந்த எபிடெர்மல் டிஷ்யூஸ் புறத்தோல் திசுக்களில் என்ன மாதிரியான ஸ்பெஷல் செல்கள் இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது அதில் கியூட்டிக்கல் இருக்கா இல்லையா, வேர் தண்டு இலைகளில் நம்ம எபிடெர்மிஸ் வரையும்போது எப்படி வரையிறோம், அடுத்து அதில் வந்து வேர் தூவிகள் இருக்கிறது, தண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மல்டி செல்லுலார் ஹேர்ஸ் இருக்கிறது, ஸ்கேல்ஸ் இருக்கிறது, இலை இருக்கு, லீஃப்ல பாக்குறோம் அப்படின்னா அங்கே ஸ்ட்ரோமா இருக்கக்கூடியது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸ்ட்ரோமா அப்படின்னா இலை துளை, அந்த இதை வந்து யார் வந்து பாதுகாக்கிறா, அந்த காட் செல்ஸ் பத்தி, அதுல பசுங்கடிங்கம் இருக்கா இல்லையா, குளோரோபிளாஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா, அப்புறம் அந்த ஸ்ட்ரோமா செல்ஸை சுத்தி இருக்கக்கூடிய செல்கள், துணை செல்கள், சப்ஸ்டேட் செல்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரு டீப்பா அனலைஸ் பண்ணி முக்கியமான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து கிரவுண்ட் டிஷ்யூ சிஸ்டம், தல திசு தொகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கார்டெக்ஸ் அண்டு பித், புரணி, பித்,
பித்து கதிர்கள் மெடுலா சொல்லலாம் பித்து மெடுலரி ரேசன்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அந்த கார்டெக்ஸ் புறணி பகுதி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது கார்டெக்ஸில் வந்து அதோடைய இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த கார்டெக்ஸ் அப்படின்னா எண்டோடர்மிஸ். அந்த எண்டோடர்மிஸில் இருக்கக்கூடிய அது வந்து டைகாட் ரூட்டாக இருந்தாலும் மனகாட் ரூட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் காஸ்பாரியன் ஸ்ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது காஸ்பாரியன் பட்டைகள் இதெல்லாம் நமக்கு தெரியணும். அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோடய ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம் வந்துட்டோம் அப்படின்னா வாஸ்குலார் திசுக்கள், இந்த வாஸ்குலார் கற்றைகள் எப்படி தாவரங்களில் வேறு தண்டு இலைகளில் என்ன மாதிரியான வாஸ்குலார் திசுக்கள் இருக்குது, இந்த வாஸ்குலார் திசு தொகுப்புகளில் திறந்த வாஸ்குலார் தொகுப்பு மூடிய வாஸ்குலார் தகுப்பு அதாவது ஓப்பன் டைப் அண்ட் க்ளோஸ்டு வாஸ்குலார் டிஷ்யூ சிஸ்டம் பற்றியெல்லாம் நமக்கு தெரியணும். அது எந்த மாதிரியான தவறுகள் இருக்குது அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அனாட்டமி ஆஃப் டைகோட் அண்ட் மானோகாட் பிளான்ட்ஸ் பற்றி படிக்கும் பொழுது இருவித்தலை உருவித்தலை தாவரங்களுடைய வேர் தண்டு இலையினுடைய உள்ளமைப்பு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு டைகாட் ரூட் மானோகாட் ரூட் அப்படின்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். அது மாதிரி டைகாட் ஸ்டெம் மானகாட் ஸ்டெம் இந்த கம்பேரிசனில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக நம்மளால் எழுத முடியும். இப்போ ரூட்னு எடுத்துக்கிட்டோம் வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான்கு முனை சைலம் டைகாட் ரூட்டில் இருக்கும், இங்கே பல முனை சைலம் இருக்கும், அதுதான் வந்து டெட்ரார் கண்டிஷன் பாலியார் கண்டிஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி அப்புறம் சைலம் குழையத்துக்கு இடையே கேம்பியம் இல்லை அப்படின்னா அது க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் மூடிய வாஸ்குலார் கற்றை, சைலம் குழையத்துக்கு இடையே கேம்பியம் இருந்தால் அது திறந்த வாஸ்குலார் கற்றை, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம படிக்கணும். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி இலைகளில் பார்த்தோம்னா டைகோட் லீஃப் அண்டு மானோகாட் லீஃப். மானோகாட் லீஃப் வந்து ஐசோ பைலேட்ரல் லீஃப், இரு பக்கம் ஒத்த இலை அமைவு உடையது. அதே மாதிரி டார்சி வென்ட்ரல் மேல் கீழ் வேறுபாடுடைய இலை தான் வந்து இருவித்தலை இலை டைகாட் லீஃப். இதோடைய டிஃப்ரென்சஸும் நம்ம படிக்கணும். மீசோஃபில் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தாலே டைகோட் அண்ட் மானோகாட் லீஃபோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து செகண்டரி குரோத், இங்கே நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது செகண்டரி குரோத் இரண்டாம் நிலை வளர்ச்சி. அப்போ இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வாஸ்குலார் கேம்பியம் கார் கேம்பியம் இதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா தெளிவாக படிக்கணும். இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்குது, இப்போ வாஸ்குலார் கேம்பியம் பற்றி படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கேம்பியல் ரிங் அதை பற்றி படிக்கணும், ஆனுலார் ரிங் ஃபார்ம் ஆகுறது, அந்த ஆனுலார் ரிங்கோட ஆக்டிவிட்டீஸ் படிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்வுட் சாப்வுட் அந்த மாதிரியானது, அது மாதிரி ஏர்லி வுட் லேட் வுட் ஆட்டம் அண்டு விண்டர் சொல்லி அந்த மாதிரி ஏர்லி வுட் அண்டு லேட் வுட் இதெல்லாம் நம்ம இதில் நிறைய தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. சாப்வுட் அண்டு ஹார்ட் வுட் இதெல்லாம் பற்றியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ஆனால் ரிங் படிக்கணும் கட்டாயமாக. அது வந்து ஹவு திஸ் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் தி ஏஜ் ஆஃப் பிளான்ஸ் அந்த மாதிரியான இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செகண்டரி க்ரோத் ரூட்ல ஸ்டெம்ல என்ன மாதிரியான செகண்டரி க்ரோத் எப்படி கேம்பியத்தினால வருது அப்படிங்கிறது தெரியணும். அந்த இன்டர்ஃபெசிகுலார் கேம்பியம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ கார் கேம்பியம் அப்படின்னா ஃபெல்லம் பெரிடம் அந்த மாதிரி ஃபெல்லூஜன் இந்த இது எல்லாமே தெளிவாக ஒன்றொன்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸோட இது எந்தெந்த தவறுகளில் எப்படி காணப்படும் இந்த மாதிரியே ஒரு அனலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த அனாட்டமி அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று. இதில் வந்து நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான். அப்போ நம்ம படிக்கும் பொழுது இந்த டிஷ்யூ சிஸ்டம் எல்லாம் இந்த மாதிரியான டிஷ்யூஸ் எந்தெந்த தவறுகள் இருக்கும் பிளான்ஸோட நேம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரியான எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி படித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளால் ரொம்ப ஈஸியாக எளிதாக இதில் வரக்கூடிய வினாக்களை நமக்கு தேர்வில் வந்து சரியான ஒரு விடையை நம்ம கொடுக்க முடியும். சரியான ஆன்சர் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து ஃபுல் மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பகுதிகளை நீங்கள் மனசில் வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஒரு கீ பாயிண்ட்ஸை மட்டுமே லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டா எக்ஸாம் போகும்பொழுது அதை ஒரு முறை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த பாடப்பகுதிகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். இந்த பாடப்பகுதியை தெளிவாக நீங்கள் எல்லோரும் படிக்கணும். இப்போ இந்த வீடியோவை பல முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது புரிஞ்சிடும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவுடன் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.